ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலி தொல்லை இனி நம்ம ஜென்மத்துக்கு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எலி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே தொல்லையாக இருக்குங்க. காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எந்த பொருளுமே வைக்க முடியாது, எல்லாத்தையும் கடிச்சு நாசம் பண்ணிடும். ரெண்டாவது சாப்பாட்டில் சாப்பாடு தட்டுகள் நம்ம எல்லாத்துலேயுமே வாயை வச்சிரும், அதில் யூரின் போயிடும், ஆய் பெண்டும், எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸான விஷயம். ரெண்டாவது, இந்த எலியை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், அதாவது எலி பிஸ்கட்டு, அப்புறம் இந்த எலிக்கட்டை, எலிப்பொறி எல்லாமே வச்சு பார்ப்போம். வச்சுருந்தாலும் சில எலிகள் வந்து மாட்டாமல் நமக்கே டிமுக்கி கொடுத்துட்டு ஓடிடும். ஸோ அந்த எலியை வந்து சுத்தமாக நம்ம வீட்டு பக்கமே வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தாங்க நம்ம இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, எலி நம்மளோட புக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் செல்ஃபில், அந்த புக்கை எல்லாத்தையுமே கடிச்சு கொதறிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்மளோட கிளாத்து துணிகள் எல்லாத்தையும் கடிச்சு ஓட்டை போட்டு வச்சுரும். நம்ம பில்லோஸ் பாயெல்லாம் அடுக்கி வச்சுருப்போங்க, அதை போட்டு சொரிஞ்சு அந்த எல்லாத்தையுமே போர்வையாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு கடிச்சு கொதறி வச்சிடும். நம்ம புக்ஸ் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கடிச்சு கொதறிடுங்க. பிளாஸ்டிக் வாலியெலாம் இருந்தால் அதை பல்ல வச்சு கடிச்சிரும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் இருக்குங்க. அந்த டேப்லெட்டை வந்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கிட்டு அந்த அரிசி மாவு அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி, நமக்கு எலி எந்த இடத்துல அதிகமாக புழங்கும்னு சொல்லிட்டு தெரியும், அந்த இடத்துல சின்ன சின்ன பால்ஸாக போட்டு வச்சோம் அப்படின்னா அதை சாப்பிட்ட உடனே வந்து எலி வந்து இறந்துருங்க. அந்த பாராசிட்டமால் ஸ்மெல் இருக்கனால இனிமேல் அந்த அப்படியே உயிரோடு இருந்தாலுமே இந்த வீட்டு பக்கம் வரவே வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு தோலை நீக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து கட் பண்ணி எலிகள் வர இடத்துல போட்டோம் அப்படின்னா எலி வந்து அதை வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம். உருளைக்கிழங்குனா எலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்ரும். சாப்பிட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா எலிக்கு வந்து செரிக்காமல் வயிறு மந்தமாக இருக்கும். அப்படியே அந்த எலி வந்து ஒரு 2 டேஸில் வந்து இறந்துருங்க. அது எலி வந்து 2 டேஸில் எங்கேயாச்சும் போய் அது இறந்துடும். ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, விளக்கெண்ணெய் எலி வந்து வர்ற இடத்துல அல்லது அடுப்பு மெட்டில் இந்த மாதிரி நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சோம் அப்படின்னா விளக்கெண்ணெயோட ஸ்மெல் வந்து எலிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த பக்கம் வராமல் அது திரும்பி போயிடும். அப்படியே மீறி வந்தாலும் அந்த எண்ணெயோட பிசுபிசுப்பில் வந்து எலியோட கால் ஒட்டிடும். அடுத்த ஸ்டெப் அதுக்கு எடுத்து வைக்க முடியாது. ஸோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி எலி அந்த இடத்துக்கு இனிமேல் வரவே வராது. ஸோ இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்தால் அப்படி தான் நம்ம கால் ஒட்டிக்கும், அதை விட்டு நம்ம எடுக்க முடியாதுங்கிற ஒரு ஃபீலில் வந்து எலி வரவே வராது. எலிக்கு வந்து ஞாபக சக்தியும் அதிகம், மூப்ப சக்தியும் ரொம்ப அதிகங்க. அந்த ஞாபக சக்தியில் நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துல வராது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மிளகை கொஞ்சம் இடித்து தூள் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லெமன், ஒரு வாட்டர் ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்து அதில் வந்து அந்த மிளகு தூளையும் லெமனையும் பிழிஞ்சு அந்த இடத்துல தொளிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எலி வரவே வராதுங்க. அல்லது பெப்பர் தூளை வந்து அந்த இடத்துல தூவி விட்டுட்டு லெமனே கொஞ்சம் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலி வரவே வராது. அந்த ஸ்மெல் வந்து எலிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எலி வந்து அதை சாப்பிட்டாலுமே அது இறந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எலி நம்ம வீட்டில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, எலினால் நமக்கு நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது. எலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ கிச்சனில் இருக்க பிளேட்டு ஸ்பூனு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்போம், அதுக்குள்ளே போயிட்டு வரதுனால அதோட சிறுநீர் அதோட மலம் எல்லாமே நம்மளோட பாத்திரத்தில் பட்டும். சம்டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணாமல் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும். அதே மாதிரி நம்ம தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, சில சமயம் எலி அந்த இடத்துல போகும்போது நம்ம காலை அதோடய பல்லு வச்சு வறண்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சில விதமான நோய்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு வந்து எலி இருக்கிறது சேஃப் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லவும் தெரியாது. நைட்டில் நம்ம பக்கத்தில் போட்டு படிக்கும்போது குழந்தைகளை கடிச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம், எலி கடிச்சு குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எலி வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே டேஞ்சரான விஷயம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எலி தான் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அதை நம்ம இது விரட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே இனப்பெருக்கம் செஞ்சு 10-15 எலி ஆயிரும். ஸோ எலியை வந்து எப்படி சீக்கிரமாக வீட்டை விட்டு அனுப்புறது, நம்ம வீட்டு பக்கமே வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.